வருஷம் ஒண்ணு கூடனா வயசு ஒண்ணு குறையும் போல விஜய்க்கு மட்டும். மாஸ்டர் மூவில செம கியூட்டா இருக்கிறாரு நம்ம தளபதி. துளி கூட ஆபாசம் இல்லாம டபுள் மீனிங் டயலாக் இல்லாம தரமா ஒரு படத்தை குடும்பத்தோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் மாஸ்டர் படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணிருங்க. ஒரு கூல் வாத்தி கூர்நோக்கு இல்லத்துல இருக்கிற பசங்களை திருத்தி காப்பாத்துறது தான் மாஸ்டர் படத்தோட ஒன் லைன். ஆனா அத படமாக்கின விதம் தான் நம்மள என்டர்டைன் பண்ணுது. இப்படி இல்லாம இருக்கும், இதுல லாஜிக்கே இல்லையே அப்படிலாம் யோசிக்காம படம் போற போக்குல உங்களோட மைண்ட கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மாஸ்டர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச வாத்தி தான். தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். டான்ஸ், ஃபைட், எமோஷன், சென்டிமெண்ட் இப்படின்னு எல்லா ஏரியாலையும் நின்னு கபடி விளையாடுற விஜய்க்கு இந்த படத்துல கபடி விளையாடுற சீன் ஒண்ணு இருக்குது. அந்த சீனுக்கு பேக்ரவுண்டா கில்லி படத்துல வர்ற கபடி கபடி மியூசிக்க ரீமிக்ஸ் பண்ணி ஓட விட்டுருக்கிறது படத்தோட ஹைலைட். என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டோம்னா ஜெயிச்சாகணும். கிளைமேக்ஸ் ஃபைட்ல விஜய் சேதுபதிய அடிச்சு கீழே சாய்ச்சிட்டு வாடா ஏ மச்சி வாலக்கா பஜ்ஜின்னு விஜய் டிஆர் டயலாக சொல்லும் பொழுது தியேட்டரே அமளி துமளி ஆயிடுது. இது வரைக்கும் வந்த தமிழ் படங்கள்லயே ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்துனா ஹீரோ வந்து எங்க இருந்துட்டு வந்தாலும் அவங்கள காப்பாத்திடுவாங்க. ஆனா இந்த படத்துல மட்டும்தான் விஜய பக்கத்துல வச்சுக்கிட்டே அந்த கூர்நோக்கு இல்லத்துல இருக்கிற பையன் இருந்த இடத்துல இருந்துகிட்டே அசால்ட்டா ஹீரோயின காப்பாத்திடுறான். அதுக்கு விஜய் கொடுக்கிற ரியாக்ஷன் இருக்குதே, படத்துக்கு படம் விஜயோட நடிப்பு அழகாகிட்டே போகுது. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கன நீ? விஜய் சேதுபதி இந்த பேரை கேட்கும் போதும் உச்சரிக்கும் போதும் குட்டி ஸ்டோரி மாதிரி ஒரு குட்டி சந்தோஷம் எப்பவுமே நமக்கு வரும். விஜய் சேதுபதி விஜய் கிட்ட சொல்ற ஐ எம் வெயிட்டிங் டயலாக துப்பாக்கி படத்துல விஜய் சொல்லும் போது கூட என்ஜாய் பண்ணிருக்க மாட்டோம். அவரோட பாடி லாங்குவேஜ் பிளஸ் டயலாக் மாடுலேஷன்ல இன்டர்வல் சீன் தெரிக்க விடுது. விஜய் சேதுபதி தன்னோட அடியால் கிட்ட சொல்ற நெருப்பு கோழி கதை படத்தோட இன்னொரு ஹைலைட். அவர் சொல்ற மாடுலேஷன்ல சிரிச்சே உங்க வயிறு புண்ணாயிடும். நான் கதை சொல்றேன், வில்லன் கேரக்டர் விஜய் சேதுபதி ரசிச்சு பண்ணாரோ இல்லையோ அந்த வில்லன் கேரக்டர் நாம ரசிச்சு பார்க்கலாம். சும்மாவே ஆடுற அனிருத் கால்ல விஜய்னு ஒரு சலங்கைய கட்டி விட்டதுனால அவரோட டியூன்ஸ் எல்லாத்துக்கும் நாம ஆட வேண்டியது இருக்கு. படத்துக்கு பாட்டு எல்லாமே ஹிட்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அதை விட வெயிட். படத்துக்கு அங்கங்க மைனஸ் இருந்தாலும் படத்துல விஜய் ஒரு பஞ்ச் டயலாக் கூட பேசல, சத்தமா சவால் விடல, குறிப்பா ஒரு டூயட் சாங் கூட இல்ல. படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் வில்லனும் ஹீரோவும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்படி ஏராளமான பிளஸ் இருக்கு. It's a do or die. மறுபடியும் சொல்றேன், துளி கூட ஆபாசம் இல்லாத டபுள் மீனிங் டயலாக்ஸ் இல்லாத தரமான ஒரு படத்தை குடும்பத்தோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு மாஸ்டர் மூவிக்கு டிக்கெட்டை புக் பண்ணிருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹாலிவுட் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.